ராமநாதபுரம் அருகே விவசாயம் மற்றும் குடிநீருக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வைகை ஆற்றில் இருந்து கடந்த வாரம் திறக்கப்பட்ட தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய கண்மாயை நேற்று முன்தினம் வந்தடைந்தது. இரண்டு நாட்களாகியும் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு தண்ணீர் திறந்துவிடாததால் ஆர்காவனூர் பகுதி மக்கள் இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். மறியலில் ஈடுபட்டவர்களுடன் வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனையடுத்து பொதுமக்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் கலைந்து செல்ல மறுத்த அவர்கள் போலீசாரின் வாகனம் மீது தாக்குதல் நிகழ்த்தினர். இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்தவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். இந்த சாலை மறியல் காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக ராமநாதபுரம் நயினார் கோவில் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.